அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் புலர்காலை பொழுதில் உங்கள் பிரசித்தி பெற்ற ஜெயா தொலைக்காட்சியில் உங்களுடைய அருள் நேரத்தில் ஆனந்த ஆரம்ப நிகழ்வில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்புக்குரியவர்களே, நல்லதே பேசுவோம், நல்லதே செய்வோம். நம்மால் முடிந்த ஈர இதயத்தோடு பிறருக்கு உதவி செய்தால் உண்மையான கடவுள் நம் உள்ளத்தை நோக்கி இல்லம் திறந்து வருவான் என்கின்ற வாசகத்தோடு, திக்கட்டும் பரவட்டும் திருக்குறள் என்கின்ற சிந்தனையோடு இன்றைய ஆனந்த ஆரம்பத்திற்குள் அழைத்துச் செல்கின்றோம். நாம் அவ்வப்போது திருக்குறளினுடைய பெருமைகளை இந்த பகுதியில் பார்த்து வருகின்றோம். உங்களுக்கு தெரியும், உலகத்தில் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட விவிலியத்திற்கு அடுத்தபடியான நூல் திருக்குறள். 1330 குறளில் 133 அதிகாரத்தை கொண்டு அதிகாரத்திற்கு 10 குறள் என்று சொல்லி அறத்தையும் பொருளையும் இன்பத்தையும் இந்த மண்ணுலகில் சொன்னவர் திருவள்ளுவர். வேடிக்கையாக அவரை பற்றி ஒரு கதை சொல்வார்கள். வள்ளுவர் எப்பொழுதெல்லாம் சாப்பிட வேண்டும் என்று நினைக்கிறாரோ அப்பொழுது தட்டு நிறைய சாப்பாட்டிற்கு அருகில் ஒரு ஊசியும் ஒரு டம்ளர் தண்ணியும் வாசுகி வைத்து விடுவாளாம். ஏனென்றால் ஒரு பருக்கையை கூட வீண் செய்யக்கூடாது என்று ஊசியால் எடுத்து அந்த டம்ளர் தண்ணீரில் நனைத்து உண்ணக்கூடிய அளவிற்கு எளிமையை கடைபிடிப்பவர் வள்ளுவர் என்று செவிவழி செய்தி ஒன்று உண்டு. ஒருமுறை அப்படி அவர் உணவருந்த வருகின்ற போது தட்டின் அருகே ஊசியும் இல்லை, டம்ளரும் இல்லை, வாசுகி என்று கூப்பிட்டாராம். கொள்ளைப்புறத்தில் கிணற்றில் தண்ணீர் எடுத்த வாசுகி அப்படியே அத்தண்ணீர் பானையை விட்டுவிட்டு வந்துவிட்டு கணவனுக்கு பணிவிடை செய்து போய் பார்த்தாலாம், எந்த இடத்தில் விட்டார்களோ அந்த இடத்திலேயே பானையும் கயிறும் இருந்தது. இதை படித்தவுடன் சொல்வார்கள், நாமும் அப்படி கூப்பிட்டால் இருக்குமா என்று கேட்கக்கூடாது. கூப்பிட்டது வள்ளுவன், விட்டு வந்தது வாசுகி என்பதை மறந்துவிடக்கூடாது. காரணம், அந்த அளவிற்கு இறை பக்தி மட்டுமல்ல கணவன் மீது வைத்திருந்த பதிபக்தியும் அளவு கடந்தது என்று செவிவழி செய்தியாக சான்றோர்கள் சொல்லுவார்கள். அப்பேற்பட்ட இல்லற தர்மத்தை கடைபிடித்த வள்ளுவன் வகுத்து தந்த குறளின் பெருமையை ஒவ்வொரு தமிழ் பெருமக்களும் படிக்க வேண்டும். அதுவும் இந்த புலர்காலை பொழுதில் ஒரு ஆன்மீக நிகழ்வில் இதை ஏன் வலியுறுத்துகின்றோம் என்றால், மதம் கடந்து மொழி கடந்து இனம் கடந்து இருக்கக்கூடிய ஒரு மறைநூல் திருநூல் திருக்குறள். எழுதுகின்றார், அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. வாழ்க்கையில் எப்படிரா இருக்குன்னா, அன்பும் அறனும் உடையதுதான் வாழ்க்கை இல்வாழ்க்கை. அது இல்லாட்டி பண்பும் பயனும் அது. அப்படி இல்லைன்னா நம்ம வாழாமல் இருந்துடலாம். அடுத்த வரி எழுதுகிறார் பாருங்கள், ஒவ்வொருடைய குறள்களை அங்கும் இங்கும் எடுத்து எடுத்து உங்களுக்காக சொல்கிறேன். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இங்கே மகன் ஒரு பால் மட்டும் நீங்கள் குறிக்கக்கூடாது, ஆண் பெண் ரெண்டு பேருமே. ஒரு தாய் எப்போ சந்தோஷப்படுவாளாம், எப்போ மகிழ்வாளாம், எப்போ தன்னுடைய குழந்தையை உச்சி வந்து கொண்டாடுவாளான்னா, அவளை பெற்றெடுத்த நாள் அவளுக்கு மகிழ்ச்சி தான். தான் மலடி இல்லாமல் ஒரு பிள்ளை பெற்றுட்டோமேன்னு சந்தோஷப்படுவாளாம். அதை விட சந்தோஷம் எப்படா அப்படின்னா, 10 பேர் நிறைந்த சான்றோர் சபையில் இவனை சான்றோன்னு சொல்லி கை தட்டிட்டாங்கன்னா, அதை விட ஒரு தாய்க்கு பெருமைய விஷயம் எதுவும் இல்லை. அடுத்து ஒரு குறள் எழுதுகிறார் பாருங்கள், செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. இதுக்கு முன்னாடி பல குறள் நம்ம பார்த்தோம் நன்றியை பற்றி. இந்த எங்கே பண்ணுறார், ஒருத்தர் உதவியே செய்யாத போது நாம் அவருக்கு செய்கிற உதவி இருக்கு பாருங்கள், அது வையத்தையும் வானகத்தையும் விட ரொம்ப பெருசாக. என்னன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகருக்குன்னு சொன்ன வள்ளுவர் இந்த இடத்துல எப்படி சொல்கிறார் பாருங்கள், செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் மாற்றல் அரிது. இப்போ ஒருத்தர் நமக்கு செய்த நன்றியவே நம்ம நினைக்க மாட்டேங்கிறோம், அவருக்கு நன்றியோடு இருக்க மாட்டேங்கிறோம், நன்றி விசுவாசம் இல்லாமல் இருக்க மாட்டேங்கிறோம், அதை மீறணுங்கிறாரு. அடுத்து சொல்கிறார் பாருங்கள், இது ரொம்ப நுட்பமான வாழ்வியல் குறளுங்க, பிளிவை சாகாடு அச்சிறு அப்பண்டம் சாலமிகுத்து பயன். மயில் இறகு இருக்குது பாருங்கள், ரொம்ப மென்மையானது, ரொம்ப எளிமையானது. ஆனால் அதை கூட ஒரு வண்டி மாட்டில் வச்சு நீங்கள் கொண்டு போனால் கூட அளவுக்கு மேலே வெயிட் வச்சா அச்சாணி முறிஞ்சிருமா. அது மாதிரி தான் ஒரு மனுஷனால் எவ்வளவு பாரத்தை சுமக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் குடும்பத்தில் இருக்கிறவங்க அவருக்கு நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு மீறி தாண்டி
இது குடும்பத்துக்கு, நிர்வாகத்துக்கு, நிறுவனங்களுக்கு, எல்லாருக்குமே பொருந்தும். பிழிவை சாகாடு, அச்சிறு அப்பண்டம், சாலமிகுத்து பயன். இதையெல்லாம் விட்டு ஒரு குரலில் அடித்தார் பாருங்கள் வள்ளுவர். ஆன்மீகத்தினுடைய மேன்மையை பற்றுக, பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடத்து. உலகத்தில் பற்றே இல்லாமல் இருக்கக்கூடியவன் கடவுள். அவன் பாதத்தை பற்றி கொண்டால் மேன்மை அடையலாம். இதைவிட ஒரு ஆனந்தம் உண்டா? மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.